சென்னை எழும்பூரில் பொங்கல் பரிசு தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, தற்போதைய நிலவரம் குறித்து பதிவு செய்யுங்க. வணக்கம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசானது தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். ஒவ்வொரு குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசும் மற்றும் ஒரு துண்டு கரும்பு, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் வெல்லம், உலர் திராட்சை, முந்திரி என வழங்கப்படும் என தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் 4 நாட்களாக 9ஆம் தேதியிலிருந்து வரும் 12ஆம் தேதி வரை வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இன்று இந்த எழும்பூர் மற்றும் சிந்தாரிப்பேட் மற்றும் புதுப்பேட்டை பகுதிகளில் இந்த ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2600க்கும் மேற்பட்ட அரிசி அட்டைதாரர்கள் உள்ளார்கள். இவர்கள் இன்று ஒரு நாள் மற்றும் 300 அட்டைதாரர்களுக்கு மற்றும் ஒரு அதாவது 3 தெருக்களாக பிரித்து 300 நாட்களாக பிரித்து கொண்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதை வரிசையில் நிற்பவர்களாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அவர்களை வரிசையில் நிற்பப்பட்டு சீரமாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்று முதல் 12ஆம் தேதி வரை வழங்கப்பட்டு வருகிறது. விடுபட்ட குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு 13ஆம் தேதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இது பற்றி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நம்ம கேட்போம். சார் வணக்கம். இப்போ இங்கே பொங்கல் பரிசு வழங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ கார்டு இருக்கு இங்கே எப்படி வழங்கிட்டு வராங்க சார்? இங்கே 400 கார்டு இருக்கு சார். இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் சிறப்பு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சேவா கூட்டுறவு சங்கத்திலே நல்ல விதமாக இந்த எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இந்த சிறப்பு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் காவல்துறையினரின் ஒத்துழைப்பும் அவர்களின் கடமையும் தான் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மக்களும் ஆர்வமாக ஆசையாக இந்த சிறப்பு பரிசினை வாங்கி தமிழக அரசுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் மனம் குளிர இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாட நாங்கள் எல்லோரும் ஆசையோடு இருக்கிறோம். முதலமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொதுமக்கள் ஆரவாரத்துடன் இந்த பொங்கல் பரிசினை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரும் அவர்களை வரிசைப்படுத்தி தொடர்ச்சியாக எந்தவித அசம்பாவிதம் நடக்காத வண்ணத்தில் நடைபெற்று வருகிறது. முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.